ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபுடி அண்ட் கிட். என்னங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கீங்களா? நான் ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்லி கொடுக்கட்டுமா? அது உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். அதுதான் கருணைக்கிழங்கு குச்சி சிப்ஸ். இது நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்க இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக சுண்டு வளல் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் 1/2 to 1 hour நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒன் கேஜி கருணைக்கிழங்கு, இதுக்கு 3 tablespoons கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 minutes அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் போட்டு எக்ஸஸாக மாவு இருக்கிறத சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்கு பீசஸ்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே கரண்டிலாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் 5 minutes அப்படியே விட்டுருங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. இந்த சல சலன்னு சவுண்டு கேட்குதுல்ல, அது நிற்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போந்தான் நம்ம சிப்ஸ் கிறிஸ்பியாக வரும். இப்போ சல சலன்னு வர சவுண்டு நின்றுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம சிப்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குச்சி சிப்ஸை பொரிச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, நான் இதில் எந்த மசாலாஸும் ஆட் பண்ணல. பொரிச்ச பிறகு தான் எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிப்ஸ் கரிஞ்சு போயிடும். 1 tablespoon சில்லி பவுடர், 1/2 teaspoon ஒயிட் பெப்பர், 1/2 teaspoon சாட் மசாலா, ஃபைனலாக உப்பு. இப்போ இது நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல்ல நம்ம வீட்டிலே செஞ்ச குச்சி சிப்ஸ் ரெடி. என்னங்க குச்சி சிப்ஸ் ட்ரை பண்ண போறீங்களா? ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபுடி அண்ட் கிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.